நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தம் ஆக்குண்டா, அதுதான் இந்த ஊருடா. எங்க பீச்சு காத்து மேல பட்டா போதுண்டா, உனக்கு நல்ல ராசிடா, இனி நீ சென்னை வாசிடா. சென்னை பயன் இசையர் நம்மளுக்கு எல்லாருக்கும் எப்படி பிரியாணியை பார்த்தா சந்தோஷமா நாக்கு தொங்க போட்டு ஜாலியாக இருப்போமோ அதே மாதிரி நம்ம பசங்க உள்ள நாக்கு தொங்க போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கலாம் வாங்க. வெளில சொன்னவங்ககிட்ட பசங்களாம் வெயிட் பண்ணுறாங்க உள்ளேன்னு சொல்லிட்டு, நம்ம பசங்க இவனுங்க தான் பிள்ளி பிள்ளைங்கிறானுங்க, செம்ம பாசக்காரனாக இருக்கானுங்க, கடிக்க வேறு செய்கிறானுங்க. ஸோ திஸ் இஸ் த பிளேஸுங்க, த ட்விஸ்டி டைல்ஸ் தே ஹாவ் பப்பீஸ் ஹியர், த சேம் டைம் ரெஸ்டாரண்ட் ஆல்சோ. டோட்டலாக 16 டாக்ஸ் இங்கே இருக்குது. நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வந்து டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் தே ஹாவ் சம் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும், சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும், அவங்களால வளர்க்க முடியல. சரி, ஏன்னா வீட்டில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க, பிகாஸ் அப்பா திட்டுவார், அம்மா திட்டுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேவலமாக நம்மளை திட்டுவான், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பேச்சு வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட் த சேம் டைம் உங்களுக்கு டாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா எல்லாருமே இங்கே கிளம்பி வந்துடுங்க. இதுக்குள்ளே நீங்கள் வரணுன்னா யூ ஹவ் டு பே 150 ருபீஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ஜாலியாக விளையாடலாம் பசங்க கூட. அதுக்கப்புறம் அந்த 150 ருபீஸ் மேலே போயிட்டு நீங்கள் ரெடிமும் பண்ணிக்கலாம். அது உள்ள வரதுக்கு முன்னாடி செம்மையான ஒரு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. நல்லா லென்த்துவாக இருக்கானுங்க பசங்க, ஓகேவா? எல்லாம் கொஞ்சம் பேர் சுசு போக போயிருக்கானுங்க. இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக் லவர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச இடம். லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்கும்ல, லைக் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லலாம் இருக்கும், அவங்களெல்லாம் வளர்க்க முடியாதுல்ல. ஸோ அவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிலைட் அப்படின்றது. பிகாஸ் இவரே வந்து ஒரு கோல்டன் ரிட்ரீவரை வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ அதோட கஷ்டத்தை பற்றி நீங்கள் ஜாலியாக இருக்கும். இந்த சேம் கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வயசில் வளர்க்குறப்போ வீட்லேயே எல்லாம் பண்ணுறப்பில் சொல்லவே மாட்டாங்க, பெட்டு மேலே எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நாசம் படுத்திடுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 6 to 8 months கஷ்டமாக இருக்கும். அடல்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க, ரோட்டில் போனால் தான் போவாங்க. வசங்க பார்த்தோம் சம்மந்தாலேயே இருந்தோம், அதே மாதிரி மழை பேசி சாப்பிட்டு பன்னாருக்கு போவாங்க. நமக்கு வேணுன்ற இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன், ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு, அந்த வேல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பிளேஸை பற்றி லைட்டாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீச் ஆஃப் டாக்ஸ் இருக்குது, அதோடய பெயிண்டிங்ஸ்லாம் அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க, ப்ளஸ் அங்கங்கே போஸ்டர்ஸு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக டாக் லவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேஸு, அழகாக சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஹெட்ஃபோன்லாம் போட்டு மனுஷுக்குள்ளே ஏறாங்கன்னு இப்போ போல் ஓகே. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. புஷ் புஷ் நாய், இது பேர் நாட்டு நாய் நினைக்கிறேன், இது நாட்டு நாய் தான் நினைக்கிறேன், கரெக்டாக நாட்டு நாயாக இருக்கும் தெரில. ஓகே, நமக்கும் கரெக்டாக எந்தெந்த ப்ரீடுன்னு ப்ராப்பராக தெரியாது. ஃபுட் வந்துச்சு சூப்பர், அப்படியே ஃபுட்டு எடுத்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். எஸ், ஸோ திஸ் இஸ் அ சீஸ் சிகர்ஸ், சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, பயங்கர சீஸியாக இருக்குங்க, செம்ம செம்மையாக இருக்குது, சூப்பர். ஸோ திஸ் இஸ் ஏ கார்ன் கபாப், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கேன்னா. ஓகே, அப்படியே தான் சாப்பிடணும், மாதிரி சாப்பிடணும். ஐயோ, அப்படி சாப்பிடணுமா ப்ரோ?
சாரி தப்பா சாப்பிட்டேன். ஓகே ஓகே. பா செம்ம ஸ்பைஸியாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கார்ன் கபாப், திஸ் இஸ் கார்ன் கபாப், ஃபுல்லாக ஃபுல்லாக கார்ன் போட்டு சாப்பிடும் போதே தெரியுது இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஓகே, ஒன்லி ஃபார் வெஜ் லவர்ஸ். பிக் திஸ் இஸ் த வல்லவன், சாப்பிட்றோம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பஃபியாக இருக்குது, பயங்கர பஃபியாக. ப்ளஸ் அட் சேம் டைம் மேலே ஃபுல்லாக கார்ன் போட்டு உள்ளே நிறைய கார்லிக்ஸ்லாம் போட்டு செம டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சீஸ் பால் இஸ் மை ஃபேவரட் ஒன்ங்க, பிகாஸ் அந்த பால் மாதிரி பார்த்தாவே நம்மளுக்கு அப்படியே வாயில் ஊற ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணுவோம். சமோ சேம் டைம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் சைடிஷ் போட்டு எல்லாமே கார்னிஷிங் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி. ஸோ இப்போதைக்கு நாலு டிஷ் பார்த்துருவோம், இன்னும் ரெண்டு டிஷ் வந்துட்டுருக்கு. அது வேறு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லெட்ஸ் செக் இட் அவுட் த மலாய் பன்னீர் சைத்தோன். ஐயோ செம்ம சாஃப்டாக இருக்குங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சுன்னா அப்படியே உள்ளே போகுது வயிற்றுக்குள்ளே, செம்ம டேஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் அ மலை பன்னீர் சைத்தூன், சூப்பராக இருக்குது. த லாஸ்ட் டிஷ் ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட் த லாஸ்ட் டிஷ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், பிகாஸ் இது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. த அராபரா கபாப் பாயில் வர மாட்டேங்குது. த அராபரா கபாபு நடுவில் கேஷ்யூ நட்டு ப்ளஸ் உள்ள சீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லெட்ஸ் ட்ரை திஸ் ஆல்சோ. நோ தரமான சம்பவங்க, செம தரமான சம்பவம். பிகாஸ் உள்ளே பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்லாம் வச்சு கேஷ்யூ நட்டு சாப்பிட்றலாம். உள்ளே சீஸ் இருக்குது, ப்ளஸ் வெளில பார்க்கும் போதே செம ப்ரெசன்டேஷனாக இருக்குது. கீழே சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் குவாலிட்டியான ஃபுட்டுங்க. ஈச் ஃபுட்டு இஸ் ஒர்த் அ பென்னி, கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற காசுக்கேற்ற தோசை, அதே மாதிரி மேலேயும் வச்சுருக்காங்க. கீழே மட்டும் இல்லாமல் மேலே ஒரு ஃப்ளோரு, தே ஹாவ் டூ ஃப்ளோர்ஸ்யோ. அண்ட் நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெயிண்டிங்ஸ், அட் த சேம் டைம் டாக் லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த இடம் சூப்பராக பிடிக்கும். பிகாஸ் தே ஹேவ் த லா ஆஃப் அட்ராக்ஷன் இயர், அந்த மாதிரி தான் சொல்லணும் கண்டிப்பாக. பிகாஸ் கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் டாக் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களாம் அவங்களாவே வரக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அவங்க வச்சுருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் சென்னைங்க. பிகாஸ் கண்டிப்பாக நிறைய இடத்துக்கு நம்ம போயிருப்போம், பட் இந்த மாதிரி இடம்லாம் கண்டிப்பாக சென்னையில் தெரிஞ்ச அளவுக்கு இல்லவே இல்லை. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே இங்கே வாங்க, உங்களோட அன்பு காட்டுங்க. அட் த சேம் டைம் அதோடய அன்பு நம்ம டபுளாக காட்டும். என்ன போல் வாழ்க்கை, என்ன போல் மட்டும்தான் வாழ்க்கை. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க உட்காந்துக்கிறாங்க, டாக் பார்க்கு, அதுக்கப்புறம் ட்விஸ்டி ட்ரீட்ஸு வெளில இருக்குது. பசங்களை வந்து பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு சூப்பராக போகலாம். எல்லோருமே கண்டிப்பாக இந்த ஆழ்வார்பேட்டில் வந்துட்டு அப்படியே ஜாலியாக நம்ம பசங்க கூட விளையாடிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Please do like, subscribe and share our channel. Thank you so much. Love you all with the pasanga, the Twisty Tails, Chennai Paiyan. Yo, bye bye, take care.